So, எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சோ ஒரு இட்லி பாத்திரத்துல வந்து அடியில தண்ணி வச்சிருக்கேன் சோ அதுக்கு மேல ஒரு தட்டு போட்டுட்டு இந்த நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ண நெல்லிக்காய் அத வந்து ஒரு 5 minutes ஹைல வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துறலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா ஒரு 5 minutes ஆயிடுச்சுங்க நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓபன் பண்ணாச்சு சோ இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நெல்லிக்காய் எடுத்துட்டு அந்த சீடை ரிமூவ் பண்ணி வெச்சிரலாம் நீங்கள் ஒரு கடாயை எடுத்துக்கங்க கடாயை எடுத்து ஆன் பண்ணிடலாம் இப்போ நான் அதில் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க ஸோ இதை நான் வந்து ஒரு மண் கடாய் தான் எடுத்திருக்கேன் அதில் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் ஸோ ஆன் பண்ணிடலாம் ஸோ ஆன் பண்ணியாச்சு ஸோ இதை நல்லெண்ணெய் காஞ்ச அப்புறம் கடுகு போடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ அழகாக அந்த மாதிரி வரும் ஸோ ஆறுனதுமே இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி வரும் சீடை ரிமூவ் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போடுங்க கடுகு போட்டாச்சு ஸோ கடுகு வெடிச்சிருச்சு கடுகு வெடிச்ச அப்புறம் கொஞ்சம் காயத்தூள் போடுங்க காயத்தூள் போட்ட அப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய் இருக்குல்லையே நம்ம வேக வச்சு இந்த மாதிரி சீடை ரிமூவ் பண்ணி அதை இதில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தய பொடி ஃபெனுக்ரிக் சீட்ஸை வந்து லைட்டு சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்குறது அது ஒரு டீஸ்பூன் கிட்டே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு சில்லி பவுடர் மிளகாய் தூள் அது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன் ஸோ எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் இது மெயினாக யூஸ் பண்ணாங்க ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன வெள்ளைத்துண்டு சேர்த்துக்கலாம் ஜாகிரி அது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வெள்ளைத்துண்டு என்கிட்ட வந்து ஜாகிரி சிரப்பு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு 1/2 teaspoon கிட்ட இதில் விடுறேன் 1/2 to 1 teaspoon உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னுக்குன்னா கூட நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாம்னு இந்த ஸ்கிப் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறது ஸோ 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஓகே இது ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆற விட்டுருங்க ஸோ 15 மினிட்ஸ் கிட்ட ஆறிடுச்சு இப்போ வந்து ஒரு லெமன் ஒரு 1/2 lemon எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ ஒரு சின்ன லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க அதில் அந்த சாரை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுறலாம் ஒரு அந்த இந்த சீடை ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இந்த சாரை வந்து ஃபுல்லாக புழிஞ்சிடும் ஸோ லெமன் ஜூஸ் ஊற்றியாச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க நம்மளோட இன்ஸ்டன்ட் அம்லா அச்சார் ரெடி ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் வெளியில் ஸ்டோர் பண்ண வேண்டாம் அவ்வளோ நாள் வராது ஓகேங்களா ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு எடுக்கணுன்னா காலையிலே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஸோ நான் அந்த சில்னஸ்லாம் மாறி லஞ்சுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பிட ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெசிபீஸ்லாம் பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஷார்ட் சமையல் மக்கச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்